வணக்கம். நாங்கள் நியூவாக சிக்னல் ஜென்ரேட்டர் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் இப்போ க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதனுடைய ஃபஸ்ட் கேண்டிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எந்த ரேஞ்சில் பை பண்ணலாம், எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி வந்து அனலைஸ் பண்ணுறோம். டிசம்பர் 2ஆம் தேதி 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு 3300 ரேஞ்சில். அது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக இந்த ரேலியில் வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா நேற்று ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேலியில் ஆக்சுவலி அப்சைடில் ஏறிச்சு. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம். இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது லைவ் மார்க்கெட். இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஆக்சுவலி டவுனில் இறங்கி அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 o'clock ஆக போகுது. 333 ரேஞ்சில் வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போய்கிட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று கலர் வந்து க்ரீனாக இருக்கும், இல்லாட்டினா ரெட்டாக இருக்கும். இது எதுக்குன்னா சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காண்டியும் அதே சமயத்தில் நீங்கள் பயந்துடக்கூடாது மார்க்கெட்டை பார்த்து அப்படின்றதுக்காண்டியும். ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் சரி கலர் வந்து க்ரீனில் தான் இருக்கும். எதுக்கு க்ரீனில் இருக்குன்னா பையிங் ட்ரெண்டை வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி க்ரீனில் இருக்குது. ஏன்னா இந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தரும்னா எப்போல்லாம் ட்ரெண்டு பையிங்காக மாறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு க்ரீன் கலரில், எப்போல்லாம் ட்ரெண்டு செல்லிங்காக மாறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ரெட் கலரில் வந்து தரும். ஸோ இது உங்களுக்கு வந்து ட்ரெண்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னே தெரியணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இந்த கலரில் வந்து நாங்கள் காம்பினேஷன் வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எங்கே பை பண்ணணும், எவ்வளோ டார்கெட் அப்படின்றத அதுவே உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லும். இதாக இப்போ கூட போய்கிட்டு இருக்க பாருங்கள், 333 செல்லிங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லும். இதில் ஈஸியாக வந்து உங்களால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இப்போ நல்லா மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது க்ரூட் ஆயில்ன்றனால புக் பண்ண முடியும். நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து ஹெவி வால்டைல் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் நேற்று ஆக்சுவலி கிடச்சிச்சு, பட் ஆனால் மார்க்கெட் வந்து நேற்று ஸ்டாப் லாஸ் தான் அச்சீவ் பண்ணிச்சு 10 பாயிண்ட்டு. ஸோ அதனால் நேற்று ஸ்டாப் லாஸ் வந்து போயிடுச்சு. பட் அகெயின் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகல, நேற்று நல்லா அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டு தான் கிடச்சிச்சு. அந்த பையிங் ட்ரெண்ட் எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி அரௌண்ட் ஒரு 1 o'clock கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆச்சு. அப்போ ஈஸியாகவே 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் உங்களால் புக் பண்ண முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் டேனுடைய செல்லிங் ட்ரெண்ட் தான். இதில் நம்ம டைமிங் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பிங்காகவும் ஆக்சுவலி வந்து பயன்படுத்திக்கலாம். ஸ்கேல்பிங்னா ஒன்றும் இல்லை, டக் டக்குன்ட்டு குயிக்காக ட்ரேட் பண்ணுறது. ஸோ உங்களால் இது அக்ரெசிவ் ட்ரேடிங்க்கும் இப்போ ஒரு எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சா போதும், 8 பாயிண்ட் கிடச்சா போதும் அப்படின்ட்டு வேகமாக புக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 o'clock அப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்டு தான் வந்து இன்றைக்கி கண்டினியூ ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். அக்ரெசிவானால் ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரையிலே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்து குயிக்காக நம்ம வந்து ட்ரெண்ட் இது பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பையிங்கா செல்லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் நேற்று அந்த நேரம் அதாவது ஈவினிங் டைம், ஈவினிங் டைமில் ஹெவி வால்டைல் இருந்துச்சுல, அந்த டைமிங்கில் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பையிங் அண்ட் செல்லிங் வந்து மாற்றி மாற்றி வந்துச்சு. இதில் செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆச்சு, வெறும் ஒரு 8 பாயிண்ட்டு தான் கிடச்சிச்சு. மறுபடியும் பையிங்கில் ட்ரிகர் ஆச்சு, அப்போயும் 8 பாயிண்ட் 6 பாயிண்ட்டு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரியில் கேண்டிலுடைய லோயர் சைடு வந்து சரி இல்லை, இந்த கேண்டிலுடைய க்ரீனில் இருக்கக்கூடிய பையிங் சைடும் சரி கட் ஆகலை, பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதில் நம்ம என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஈஸியாகவே. அதுக்கு முன்னாடி மறுபடியும் செல்லிங் ட்ரெண்ட், இதில் வந்து நல்லா ஒரு ரேலியில் டவுன் சைட், அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பையிங், அந்த பையிங்கில் என்ட்ரி கிடைக்கல, ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் கேண்டில் தான் இருந்துச்சே தவிர அடுத்து கீழே தான் போச்சு. இந்த டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருந்துச்சு நேற்று ஓப்பனிங்கில். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் ஃபுல்லாக ஒரே பாயிண்ட்டில் அப்படியே ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி செல்லிங் ட்ரெண்ட், இதுலேயும் ஈஸியாக வந்து உங்களால் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். மறுபடியும் அகெயின் வந்து பையிங் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 1 மினிட்டுக்கும் வந்து ரொம்ப குயிக்காக வந்து ரேலி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நான் உங்களால் ஈஸியாக குயிக் ட்ரேட் பண்ணுறதுனாலும் இதை சிக்னலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை ஸ்டேபிளாக ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் இந்த சிக்னல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்பருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் பிடிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களே ஓனாக வந்து உங்களுக்கு தேவையான இதை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம். தேங்க்யூ.